வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிற திருக்குறள் குறள் 445, பால் பொருட்பால் அதிகாரம் பெரியோர் துணைக்கோடல், ஆங்கிலத்தில் சீக்கிங் தி எய்ட் ஆஃப் கிரேட் மென். வாங்க பார்க்கலாம். சூழ்வார்கண்ணாக ஒழுகலான் மன்னவன், சூழ்வாரை சூழ்ந்து குழல். அதாவது சூழ்வார்னா அவரை சுற்றி இருக்கிறவங்க, இல்லை விரும்பத்தக்கவங்க, அவரை விரும்பி ஏற்றுக்கொள்கிறவங்க, சரிங்களா? அவங்கள வந்து அப்படி விரும்பணும், அப்படி மற்றவங்க நம்ம விரும்பணும்னு நினைக்கிற மன்னன் வந்து இந்த மாதிரி விரும்பத்தக்க மக்களை வந்து தன் கூட வச்சிருப்பாரு. இந்த அறிவுடைய பெரியோரை அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்: த கிங் சின்ஸ் கவுன்சிலர்ஸ் ஆர் மோனக்ஸ் ஐ ஷுட் கவுன்சிலர்ஸ் செலக்ட் வித் கவுன்சில் வைஸ். அதாவது மன்னவன், அதாவது த கிங் சின்ஸ் கவுன்சிலர்ஸ், கவுன்சிலர்ஸ்னால் அறிவில் சிறந்தவர்கள், ஆலோசனை கூறுறவங்க, இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறவங்க, அவங்களுக்கு விரும்பத்தக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது யாருன்னு நினைக்கிறாங்கன்னா கிங் ஆர் மோனாக்ஸ் ஐ, கண் போன்றவர்கள் அவங்க வந்து மன்னவனை விரும்புவாங்க. அந்த மாதிரி விருப்பப்பட்டு தான் இருக்கணும், அவங்க விரும்பும்படி இருக்கணும்னு நினைக்கிறது யாருன்னா மன்னவன், சரிங்களா? அப்படி இருக்கிறவங்க, அப்படி நினைக்கிறவங்க ஷுட் கவுன்சில் செலக்ட் வித் வைஸ், அந்த மாதிரி நல்ல மக்களை அவர் செலக்ட் பண்ணணும், சூழ்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெரியோருடைய துணையோடு மன்னவனும் ஆளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விரும்பத்தக்க வகையில் மன்னவன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வராங்க இறுதியில். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.